ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய சமச்சீர் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய தேம்பாவணி அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீரமாமணிவர் எழுதிய அந்த தேம்பாவணி தொடர்பான தகவல் தான் இந்த வீடியோ பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுத்தமிழில் இலக்கியத்தில் கவரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்த்திங்கன்னா இந்த தேம்பாவணி, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீரமாமணிவரை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா? அதாவது தமிழ் தொண்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் வீரமாமுனிவர், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர் பற்றிலாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து நம்ம தேம்பாவணி அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் எழுதிய இந்த ஒரு இலக்கியத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் கதை, அதுக்கப்புறம் வந்து செய்யுள் பகுதி அப்படின்ற மாதிரி நாலு பாட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நூல் குறிப்பு பற்றி பார்க்கலாம், ஓகேவா? நூலோட பேர் என்ன சொன்னேன், தேம்பாவணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்று இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. ஸோ தேம்பாவணி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு விதமாக பிரித்து ரெண்டு விதமான பொருள் கொடுறாங்க. தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத, தேம்பாத, அதாவது வாடாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களை உடைய பாடல்களின் தொகுப்பு என்றும் ரெண்டு பொருள் இருக்குது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை, அதாவது வலனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது, ஓகேவா? இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? இது கிறிஸ்துவ வளர்ப்பு தந்தையான சூசையப்பர் தான் வந்து இந்த தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவன். இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. எத்தனை? 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள், ஓகே? நான் போச்சுங்க, ஓகேவா? இப்போ நம்ம இந்த தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவரை பற்றி பார்க்கலாம். 17 நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். எப்போது? 17 நூற்றாண்டு தான் வந்து இந்த தேம்பாவணி ஏற்றிருக்காங்க. இதை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்ஸு ஜோசப் பெஸ்கி, அதாவது சோசப்னு சொல்கிறாங்க, இது ஜோசப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தூய தமிழ் என்ன பண்ணுறாங்க, வடமொழிலாம் கலக்காமல் கான்ஸ்டான்ஸு சோசப் பெசுக்கி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம், இது வந்து ஒரு இலக்கண நூல். சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். என்ன பண்ணாரு, தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி மட்டும் இல்லாமல் தொன்னூல் விளக்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல். அது மட்டும் இல்லாமல் சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இதையுமே யார் படைச்சிருக்கிறது, வீரமாமுனிவர் ஏற்றிருக்காரு, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் பற்றி பார்க்கலாம். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வீரமாமுனிவருக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன இஸ்துமத் சன்னியாசி அப்படின்னா, வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். இஸ்துமத் சன்னியாசியாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீரமாமுனிவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னவரை வந்து பார்த்து அவரோட உரையாடுவதற்காக என்ன பண்ணார்னா, அவருக்கு உருது மொழி தெரிஞ்சது என்ன பண்ணார், இவர் 2 மாதம் அந்த உருது மொழியை கற்றுக்கிட்டார். கற்றுட்ட பிறகு இவர் போய் பார்த்தார், இவருடைய எளிமையான துறவு தோட்டத்தையும் பார்த்த சந்தா சாஹிப் இவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்தாரு. இந்த பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தூய துறவி என்று பொருள். இந்த பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள், தூய துறவி, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நூல்வெளி ஆசிரியர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையை பற்றி பார்க்கலாம், இதில் சொல்லிக்கூடிய கதை, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு முதலே பார்த்தாச்சு, இந்த கதையோட நாயகன் யார், சூசையப்ப முனிவர், ஓகேவா? ஸோ அவரை பற்றின விஷயம் தான் சொல்லியிருக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல்கள் எது சம்மந்தமாக இருக்குன்றத பார்க்கலாம். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். யார்? திருமுழுக்கு யோவான். இவர் தான் வந்து கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு முன்னாடி இருந்தவர். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவர் என்ன சொல்லாங்க, அருளப்பன் சொல்லிட்டு அழைப்பாங்க. இவரே கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி. இதுமாரி கிறிஸ்துவ அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தோன்னா நம்மில் தோன்றப்போகிறான்னு சொன்னது யார், இந்த புனித யோவான் தான். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். என்ன பண்ணார், காப்பியத்தில் வந்து புனித யோவானுக்கு என்ன பேர் இவர் வச்சிருக்கார் அப்படின்னா கருணையன் அப்படின்ற ஒரு பேர் வந்து கருணையெல்லாம் கொண்டதுனால என்ன பண்ணியிருக்காரு, கருணையன் அப்படின்ற ஒரு பேரை இவருக்கு வச்சுருக்காரு. யார், வீரமாமுனிவர். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். காட்டில் வந்து தன்னுடைய அம்மாவோட என்ன பண்ணியிருக்காரு, எலிசபெத், அம்மா பேர் எலிசபெத், எலிசபெத்தோடு வாழ்ந்து வந்திருக்கார். யார், கருணையன்.
யார் புனித யோவானதான் கருணையை நம்ம சொல்கிறோம். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, காட்டில் வாழும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ இறந்த உடனே அந்த ஒரு மன வருத்தத்தில் வந்து கருணையன் இருக்கும்போது இயற்கை என்ன பண்ணுது, அவருடைய துன்பத்தில் பங்கெடுத்து அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான பாடல்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையின் கண்ணீர். ஓகே, எலிசபெத் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணும்போது அவர் தன்னில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது. ஏன்னா அம்மாவே அடக்கம் பண்ணுறாரு அப்படின்னும் போது பார்த்தோன்னா அவருக்கு இருந்த ஒரே ஜீவனை யார் அப்படின்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா இறந்துட்ட உடனே என்ன பண்ணதே தெரியாமல், ஸோ அளவு கடந்த பாசத்தை அம்மா மேலே வச்சுருந்தனால அந்த பாசத்தை எப்படி வந்து அவர் வெளிப்படுத்துறது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம முதல் பாடலை பார்க்கலாம். பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அப்பூன் சேக்கையும் பரப்பி இங்கன் திருந்திய அறவும் யாவும் சரி அறத்த யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதினுள் அடக்கி அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. என்ன சொல்ல அப்படின்னா, பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அப்பூன் சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்த யாவும் யாக்கையை பிணிந்தென்று ஆக இனிதுளுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. சொல்லும் பொருள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சேக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம். சேக்கைனது படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். பிணித்து அப்படின்னு என்னென்னா கட்டி. பிணித்து நாங்கள் என்ன சொல்கிறாங்க, கட்டி பிணித்து நம்ம நல்லா பிணைச்சி கட்டுன்னு நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா. அடுத்து வாய்ந்த அப்படின்னா பயனும் இல்லை. நமக்கு வாய்த்த நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்த்த அடிமைகள் அப்படின்னா பயனும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இங்கே வாய்ந்த அப்படின்னா பயனும் இல்லை. இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான பொருள் கீழே இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல். கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர் படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். பாருங்கள், அதை என்ன பண்ணால், தன் இரு கையை கூப்பி பூமி தாயே, ஓகே என்னை இது வரைக்கும் அன்போடு பார்த்துட்டு இருந்த என்னுடைய அன்னையை வந்து இதுக்கப்புறம் நீ தான் என்ன பண்ணணும், அன்போடு பார்த்துக்கணும், நான் வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் அன்னைக்கு வந்து குழி தோண்டி அதில் மலர் போன்ற வந்து பார்த்தோன்னா மலரால் தோவி மலர் போன்ற படுக்கையை உருவாக்கி அதில் தன் தாயை வந்து பார்த்திங்கன்னா வச்சு அடக்கம் செஞ்சு மண்ணை மேலே போட்டு மூடி என்ன பண்ணாது, அந்த சமாதி மேலே பூக்களையும் அவர் கண்ணீரையும் மழை என்ன பண்ணுறாரு பொழிகிறாரு. பூமழையும் பொழிகிறாரு, அவர் கண்ணீர் மழையும் பொழிகிறாரு. ஓகேவா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பாடலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ரெண்டாவது பாடல் பார்க்கலாம். வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாகும் மார்பில் தயங்கி உள் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடு வந்து பாடுறாரு. இதில் இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர், தயங்கி அசைந்து, காய்ந்தேன் அப்படின்னா என்னென்னா வருந்தினேன். இளங்கூழ்ன்றது ரொம்ப முக்கியமானது. இளங்கூழ்னா என்ன சொல்கிறாங்க, இளம் பயிர். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொருள் பார்க்கலாம். என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணிமாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். ஐயோ, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல் மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல் நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேன். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது என் அன்னை உதிக்கக்கூடிய அந்த உண்மையான சொற்களை தான் வந்து எனது மழைநீர் போன்ற நான் இணைந்து அதை உட்கொண்டு வாழ்ந்து வந்தேன். என் அன்னையோட மார்பில் அசையக்கூடிய அந்த மணி போல தான் நானும் வந்து அழகுற வாழ்ந்து வந்தேன். எப்படி ஒரு இளம்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து முதிர்ந்து நெல்மணி அறுக்கக்கூடிய நிலையில் வரும்போது மழைத்துளி இல்லாமல் அந்த நெல்மணியானது கருகுதோ அதே மாதிரி தான் இப்போ நானும் கருகி தாய் இல்லாமல் இழந்து வாடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த நெல்மணி எப்படி வாடுதோ அதே மாதிரி தான் நானும் இப்போ என் அன்னை இல்லாமல் வாடுன்றத இந்த ஒரு பாடலில் சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது பாடல் பார்க்கலாம். விரிந்தன கொம்பில் கொய்து வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சம்புண்டு இரும்புழை புன்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தடி
தனித்தேன் அந்தோ தனிந்தேன் தனித்தேன் அப்படின்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா தனித்து விடப்பட்டேன் தனித்து நான் வந்து இந்த காட்டில் தனியாக இருக்கின்ற மாதிரி அவர் புலம்புற மாதிரி இந்த ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க. இவனை பொருள் பார்க்கும்போது கொம்பு அப்படின்னா கிளை, புழை அப்படின்னா துளை, காணது காணகம் காடு, தேம்ப அப்படின்னா வாடை, அசும்புனா நிலம். அசும்பு என்னது இங்கே நிலம். ஓகேவா, இவனை பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்டு அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம். துணையை பிரிந்த ஒரு பறவை போல் நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என் மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, பறந்து நின்ற மரக்கிளையில் பறிக்கப்பட்ட ஒரு மலர் எந்தளவுக்கு துயரம் அடையுமோ அந்த மரத்தை விட்டு நீங்கும்போது அந்தளவுக்கு நான் துயரம் அடைஞ்சிட்ருக்கேன். அதேமாதிரி தீயையும் நஞ்சையும் ஒரு அம்போட முனையில் தடவி அதை வந்து என் அம்பு வந்து பார்த்தா என் உடம்புல தொடச்சா என்ன புண் வருமோ அந்த புண் எந்தளவுக்கு வலியை தருமோ அந்த வலியோடு என்னுடைய துயரம் வந்து பார்த்தினா ஒப்பிடலாம். துணையை பிரிந்த ஒரு பறவை, ரெண்டு பறவை ஒன்றா பறந்துபோது ஒரு பறவை வந்து டக்குன்னு பிரிஞ்சிடும் போது அந்த ஒரு துணை பறவையை பிரிஞ்சு இன்னொரு பறவை வந்து எப்படி தனித்திருக்குமோ அதேமாதிரி நான் என்ன பண்ணுறேன், அழுதுட்ருக்கேன். சரிந்த வழுக்கு நிலத்திலேயே தனியே விடப்பட்டு, ஓகே, ஒரு சரிவாக இருக்கக்கூடிய வழுக்கு நிலத்தில் நான் தனியாக மட்டும் இருந்தால் செல்லும் வழி தெரியாமல் எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எப்படி வந்து எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு தவிச்சிட்ருப்பானோ அந்த ஒரு மனநிலையை இப்போ நான் இருக்கின்றத இந்த ஒரு பாடலில் அவருடைய மனம் எந்தளவுக்கு வருத்தப்படுதுன்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது 4வது பாடல் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த 4வது பாடலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய நிலை இப்போது என்ன நிலை இருக்குன்றத தெளிவாக அந்த ஒரு பாடலை சொல்கிறாங்க. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன், மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன், காணில் செல்வழி அறியேன், தாய் தன் கைமுறை அறிந்தேன், தாயும் கடிந்தேனை தனித்து போனாள். இதில் உய்முறை அப்படின்னா உய்தல், உய்ய அப்படின்னா பிழைக்க நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இதில் உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஓர்ந்து அப்படின்னா நினைத்து, ஓர்ந்துன்னு நினைத்தல், கடிந்து அப்படின்னா விளக்கி, கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா அதான். இதுவான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன், எப்படி வாழத்துன்னு எனக்கு தெரியாது, நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மை அறியேன், இந்த உடல் எப்பேற்பட்ட தன்மை கொண்டது கூட எனக்கு தெரியாது, உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொணரும் வழிவகைகளை அறியேன், இந்த உடலுக்கு என்ன உணவு தேவைன்னு கூட எனக்கு தெரியாது, காட்டில் செல்வதற்கான வழிகளை அறிவேன், அதாவது இந்த காட்டில் இதுக்கப்புறம் எப்படி போன்ற வழி கூட எனக்கு தெரியாது, என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன். என் தாய் கூட தான் நான் பயணிப்பேன், அவங்க என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் நான் செஞ்சினே தவிர எனக்குன்னு தனியான ஒரு சுய புத்தி இது வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிட்டே இல்லை. என்னை தவிக்க விட்டு விட்டு என் தாய் தான் மட்டும் தனியாய் போய்விட்டாளே. ஓகே, போகிறவங்க என்னையும் கூட உண்மைதான் பரவாயில்ல, என்னை மட்டும் இங்கே தனியாக தவிக்க விட்டு இங்கே எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என் தாய் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறது, என் தாயை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன், ஆனால் இப்போ என் தாயும் இல்லை, நான் மட்டும் தான் இப்போ இங்கே தனியாக எப்படி தவிச்சிட்ருக்குன்றத இந்த ஒரு பாடலில் அவருடைய தனிமையை வந்து விளக்கி சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்து கடைசியே பாடல், இந்த ஒரு கடைசி பாடல் என்னத்தை நம்ம பார்க்கலாம், இயற்கை கொண்ட பரிவு. இந்த பாடலை வந்து இயற்கை வந்து அவர் மீது எந்தளவுக்கு பரிவு கொண்டதை இந்த ஒரு பாடலில் சொல்கிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை போட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் ஓமணி கானம் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே. என்ன சொல்கிறான் அப்படின்னா, நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை போட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைக்க பாட துவமணிகள் மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் ஓமணி கானம் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே. இதில் ஓமணி அப்படின்னா மணமலர், ஓகேவா, மனம் வீசக்கூடிய மலர். படலை அப்படின்னா மாலை. துணர் அப்படின்னா மலர்கள். துணர்னது இங்கே மலர்களை குறிப்பிடுறாங்க. இப்போ கூட பொருள் என்னன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நவமணிகள் பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான். அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டனே. அதாவது எப்படி சொல்லத்து,
இந்த கருணையன் வந்து இவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்ட அங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளாகிய மலர்கள், மனம் வீசக்கூடிய மலர்கள், தேன் சுரக்கக்கூடிய மலர்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், வண்டுகள், எல்லா வகையான விலங்குகளுமே என்ன பண்ணுது அப்படின்னா அவர் கூட சேர்ந்து என்னது அழுவது போன்ற கூச்சல் இருக்குது. ஸோ அப்போ என்ன அவருக்கு ஆறுதல், இப்போ நம்ம அழுகும்போது கூட என்ன பண்ணுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒப்பாரி வைக்கும்போது என்னென்னா அவனுடைய மனசு வந்து கொஞ்சம் இலகும். அதே மாதிரி தான் இவருக்கு வந்து என்ன ஆறுதல் கூடுற மாதிரி இவர் அழும்போது சேர்ந்து அதுகளும் அழுந்து இவருக்கு வந்து ஒரு ஆறுதலை வந்து சொல்கிற மாதிரி இந்த ஒரு பாடலை அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலை வந்து நம்ம இந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கான இலக்கண குறிப்பை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து முடிச்சுக்கலாம். காக்கென்று அப்படின்னா காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் தான் காக்கென்று. காப்பது காத்தன்னா இது காக்க வைத்தல் அதான் சொல்கிறாங்க. கணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை. கணீர்னது கண்ணீர் அப்படின்றதுல இன் என்ற இடையெழுத்து வந்து போயிருக்கு, அதான் கணீர்னு வந்திருக்கு சரியா. இது வந்து இடைக்குறைன்னு சொல்கிறாங்க. காய்மணி, உய்முறை, செய்முறை இதெல்லாம் வந்து வினைத்தொகைகள். காய்மணினா காய்ந்த மணி, காய்கின்ற மணி காயும் மணி. உய்மன்னா உயிர்ந்த முறை, உய்கின்ற முறை உய்யும் முறை. செய்முறை செய்த முறை, செய்கின்ற முறை செய்யும் முறை. மெய்முறைனா வேற்றுமை தொகை சரியா. நான் வச்சுக்கோங்க மெய்முறைனது வேற்றுமை தொகை. கைமுறை அப்படின்னா உரு மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை சரிங்களா. கையால் உடைய முறை அது கைமுறைனது கையால் உடைய முறை. அப்போ கை ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவும் உடைய அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பயனும் கூட வர்றதுனால மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைன்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா. அவ்வளோதான் இதோட இந்த பாடல் இந்த தேம்பாவணி புதிய சமச்சீர் புக்களுடைய தேம்பாவணி பாடலை வந்து நம்ம இதோட முடிக்கிறோம். அடுத்த வீடியோ பதிவில் பழைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய தேம்பாவணி பாடலை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சந்திரன் அகாடமி. தேங்க்யூ.